உங்களின் வாழ்த்தாக எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. இந்த நிகழ்ச்சியில பண்டிட் ஜி அசோக் அண்ணா அவர்கள் பல்வேறு தகவல்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நேர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்துவதற்காக உங்களோட கேள்விகளை எங்களுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்க இன்னைக்கு அசோக் ஜி அவர்கள் காத்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு செல்லலாம். ரெண்டு விஷயமா, முதல்ல ரெண்டு விதமாக பார்ட்னர்ஷிப்பும் உண்டு, டெக்னிக்கல் அண்டு அப்படின்னு சேர்த்துக்கிறது உண்டு. சில சமயம் இந்த மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ்க்காக பார்ட்னரை பெண்களை சேர்த்துப்பாங்க. ஜென்ரலாக ஜாதக ரீதியை பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் செவ்வாய் சேர்ந்து இருந்தாலும் அல்லது கேந்திரமாகி 1, 4, 7, 10 இடம்பெற்றிருந்தாலும் இவர்களுக்கு பெண்கள் மூலம் தன சேர்க்கை ஏற்படும். அது பிஸ்னஸில் அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அது இல்லை ஃபினான்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, இல்லை ஒரு இன்வெஸ்டராக எப்படி வேணாலும். இவ்விருவரும் அல்லது இவ்விருவரும் ஒருவர் சுபஸ்தான அமைப்பு பெற்றிருந்தால் பெண்கள் மூலமாக ஒரு நல்ல பேரும் கிடைக்கும், அதே நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு சிக்கலையும் முடிச்சுக்கணும். இது வந்து அன்ரிட்டன் லா சொல்லுவாங்க. எப்பயுமே காயை வெட்டி கையை வெட்டிடும் சொல்லுவாங்க. இது இந்த 1, 4, 7, 10 ஆக்சுவலி இதுவும் 10வது இடம் அதைதான் பத்தி சொல்லுவாங்க. ஆனா இதுல வந்து சுக்கரனும் செவ்வாயும், நீங்க சுக்கரனும் வந்து, ஏன்னா சுக்கரன் வந்து அந்த கலத்திரக்காரன் அந்த கிரகம், இன்னொரு செவ்வாய் வந்து என்னன்னா டிசிஷன், அவங்க எடுக்கிற டிசிஷன் வந்து கொஞ்சம் ஸ்பான்டனைஸா இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். இது ஆக்சுவலி இது செவ்வாய் பண்ற ரோல் வந்து பெரிய ரோல் மன வாழ்க்கையிலையும் சரி, செவ்வாய் கோஷத்தை சொல்லி மன வாழ்க்கையை ஒத்து போகிறதுக்காக, ஏன்னா அவங்க முடிவை வந்து கொஞ்சம், ஆனா ரெண்டு விதமாக எடுத்துப்பாங்க, பெண் புத்தி பின் புத்தி சொல்லுவாங்க. ஆக்சுவலி இல்லை, பெண் புத்தி பின் புத்தின்றோட அர்த்தம் எல்லாம் பின்னால் வரதை யோசிக்கக்கூடியவங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு வீட்டில் எடுத்துக்கிட்டா, ஒரு ஆண் வந்து இப்போ குழந்தை கல்யாணம் பண்ண போன ஒரு நாள்லாம் பார்க்க மாட்டோம், ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லுவா, இன்னும் 10 வருஷம் ஆச்சுனா குழந்தை பிரிவு ஆகிடும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுவோம், பையன் படிக்க போனோம், இது இப்போவே ஏமா இதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பான்னு சொல்லி கேட்பான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு விஷனரி, ஒரு ஃபியூச்சர் விஷனரி, அதாவது பின் புத்தினா பின்னால் இருக்கிறத என்னன்றது யோசிச்சு தெரியக்கூடியவங்க. இது நிறைய நேரம் லாபமா இருக்கும். சில நேரம் இந்த வியாபாரம் வரும்போது நீங்க கூடுதலாக யோசிச்சீங்கன்னா, இப்ப நம்ம 5 வருஷத்துக்கு யோசிக்க போறோம் அப்படின்னா, 3 வருஷத்துல அந்த வியாபாரம் ஏதோ காலத்தின் கட்டாயத்துல நொடிஞ்சு போகுது அப்படின்னா, அந்த 5 வருஷத்துக்கு யோசிச்ச இது வந்து வேஸ்டா போயிடும். இன்னொன்னு, இந்த பெண்களை முன்னிறுத்தி வியாபாரம் பண்ணும்போது இந்த சுக்கரனும் செவ்வாயும் கலந்து செய்யும் போது எங்காவது கரண்ட் அஃப் அந்த கோச்சாரப்படி கிரகநிலை மாறும், அவங்களுக்கு மாறும் இவங்களுக்கு மாறும். அப்ப மாறும்போது அவங்க ஏதாவது ஒரு முடிவை அவங்களா எண்ணிச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னா, அது அந்த இதுக்கு ஒரு அவமானத்தை கொடுத்துரும். பொதுவா ஒரு யோகம் அதிக நபர்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலை என்ன பற்றி நார்மலா, இது ஒரு சின்ன இது ஜென்ரலா, இப்ப நீங்களே யாராவது பொதுவா இது மாதிரி இன்னொரு கேள்வி கூட கேட்டாங்க, ஒருத்தர் ஒருவர் ஜனன லக்னம் எதுவாயிலும் அந்த ஜாதகத்தில் நின்ற ஸ்தானத்திற்கு 3வது இடத்தில் சந்திரன், அதாவது இதுதான் நம்ம 3வது இடத்தில் சந்திரன் இருந்திருந்தா அவருக்கு வந்து ஜென்ரலா யோகம் இருக்கும் அப்படின்னு. இதுல இன்னொரு கேள்வி இருக்கு, அந்த கேள்வியில என்னன்னா, சூரியனுக்கு 3இல் சந்திரனும் சந்திரனுக்கு 4இல் செவ்வாயும் அப்படி இருந்து அது ஒரு பெரிய யோகத்தை கொடுப்பாங்க, இல்ல 3, 4, 5 அப்படி இருந்துட்டு அதே மாதிரி 3, 4, 5 செவ்வாய் இருந்தாலும் இது வந்து ஜென்ரலா யார் வேணா ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்லலாம். ஆனா பட் ஜென்ரலா லக்னத்துக்கு 3ல சூரியனும் சூரியனுக்கு 3ல சந்திரனும் இருந்தா ஒரு இந்த ஒரு ஆறு, அதாவது ஒரு பாதிக்குள்ள சூரியன் சுபர் ரெண்டு பேரும் ஒரு பாதிக்குள்ள வந்துருவாங்க, அது ஒரு நல்ல யோகத்தை ஜெனரலா கூட ஜாதகத்துல பார்த்துக்கலாம். சொல்லுங்க, ஆன்மீகத்தோட பெரிய கேள்வி இது, ரொம்ப பெரிய கேள்வி. நார்மலா இது வந்து 3 விதமா இதை பார்க்கணும். ஜோதிடம் ரொம்ப சிம்பிளா நல்லாவே சொல்லுது, ரொம்ப அழகாவும் சொல்லுது, ஆணித்தரமாகவும் சொல்லுது. எப்படி சொல்லுது அப்படின்னா, லக்னத்துக்கு 12 கேது, இது கன்னியா லக்னமானது சிம்மக்கேதுக்கும் ஒன்று சொல்லுது, ஒரு ஒரு 12 இடத்துக்கு 12 கேது சொல்லுது. நீச்ச கேது வாட்டி கால்டு தனுசு லக்னமானது உச்சக்கேதுக்கு ஒன்று சொல்லுது, மிதுன லக்னமானது ரிஷபகேதுக்கு ஒன்று சொல்லுது. ஆனாலும் ஒரு ஒரு பலன் மாற்றி மாற்றி சொன்னாலும், 12 விதமான பலன் சொன்னாலும் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லுது. எங்க குருநாதர் சொல்லுவாரு, முதல்ல 12ல கேது இருக்கணும்னு ஜோசியம் பார்க்காதன்மை, இதில்
அவன் ஒரு நாளைக்கு முதல்வராக இருப்பானா இல்லை ஒரு நாளைக்கு ஜெயிலில் இருப்பானா உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. அவன் கர்ம வினயம் என்ன இருக்கோ அதை அவன் அனுபவிச்சுட்டு போகிறதுக்கு தான் இங்கே வந்துருக்கிறான். அதனால் அதை நீ பெரிய அளவில் எடுத்து பார்க்காதீங்க. இன்னொன்று அப்படியே அவனுக்கு தாட்சணியமாக பலன் சொல்ல வேண்டி வரும் அப்படின்னா 50% பலன் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் பலனாக சொல்கிறேன், நீங்கள் நார்மலாக சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் சொல்கிறதுல 50% தான் பலிக்கும். பாக்கி இல்லைப்பா நீங்கள் ஒன்று இந்த சங்கர் படம் மாதிரி ஏன் ஒரு நாள் முதல்வர் அவர் எப்படி முதல்வர் ஆனாலும் அவர் கதைப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் கடைசியில் முதல்வர் ஆகிடுவார். இந்த பாபா படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி எதுக்கு வந்தாருன்னு இருக்கும் அவர் அந்த பழைய இதை பாக்கி விட்டு வச்சுருப்பார். அதை வந்து அப்படி இன்ஃபேக்ட் டெண்டுல்கரே சச்சின் டெண்டுல்கரே கிரிக்கெட்டுன்னு ஒன்று 50 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. ஜோதிடம்ன்றது 5000 ஆண்டுகளாக இருக்கிற ஒரு பழம்பெரும் பொக்கிஷம். ஆனால் அவர் வந்தார் இனிமேல் அவருக்கு கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட அவார்டு இல்லை. அந்த கிரிக்கெட்டுன்னு ஒரு விளையாட்டே புதுமையாக கண்டுபிடிக்கப்பட்டு அதில் கொடுக்கறதுக்கு அவார்டுனா இப்போ என்னன்னா போன ஜென்மாவில் பண்ணிட்டு போயிட்டு இந்த இதை வந்து அந்த அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து முடிச்சுட்டு போகிறதுக்காக வந்துட்டார். ஆனால் ஜோதிடம் ரொம்ப கிளியராக சொல்லுது 12 கேது இது கடைசி ஜென்மா மறுபிறப்பு இல்லைன்னு தான் சொல்லுது. ஆனால் ஆன்மீகம் அப்படி சொல்லுவது அல்ல. ஒரு மனுஷனுக்கு 84 பிறவின்னு இருக்குது. இப்போ 12 கேதுன்னா 12 பிறவி தான் இதில் காட்டணும்னு நீங்கள் ஆர்வி பண்ணலாம். ஆனால் அப்படி இல்லை. ஆன்மீகத்துக்கும் ஜோதிடத்துக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சின்ன டீவியேஷன் இருக்க தான் செய்யுது. ஆன்மீகம் பிறவி நீ அப்படி கணிக்க முடியாது. கனவுல ஒரு பிறவி கண்டுட்டா கூட ஒரு பிறவி, கனவுல வந்து நான் வாழ்ந்து இறந்த மாதிரி ஒரு பிறவி வந்துட்டா கூட ஒரு பிறவியாக தான் ஆன்மீகம் சொல்லுது. ஆனால் ஜோதிடம் ரொம்ப அழகாக தெளிவாகவும் அழகாகவும் அதற்கான விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்குது. 12 கேது இது கடைசி ஜென்மம். We'll be right back.